ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸை பற்றி. எனக்கு இயர்ரிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி எந்த ஃபுட் வீடியோவும் இல்லை. ஸோ சும்மா ஃப்ரீ டைமில் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக இயரிங் கலெக்ஷன்ஸ் எடுத்துருக்கேன். எனக்கு இயர்ரிங்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லை இயர்ரிங்ஸ் கிஃப்டை வாங்குறது ரொம்ப பிடிக்கும். நிறைய இருந்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னோடய கொஞ்சமான இயர்ரிங்ஸ் பற்றி மட்டும் உங்ககிட்ட காமிச்சு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இயர்ரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயர்ரிங். இயர்ரிங் வந்து எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஊட்டியில் வாங்கி கொடுத்தது. ஸோ எனக்கு அந்த இயர்ரிங் ரொம்ப பிடிக்கும். நான் ஆசைப்பட்டு வாங்கின இயர்ரிங். ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 something நினைக்கிறேன். ஆமாம், 97 something நினைக்கிறேன். இந்த இயர்ரிங் வந்துட்டு பிளாக் மெட்டலால் ஆனது, இருந்தாலும் அது ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது வாங்கினேன். அடுத்த இயர்ரிங்ஸ் வந்து இந்த ரெண்டு இயர்ரிங்குமே வந்துட்டு நான் போத்தீஸில் வாங்கினது. அதாவது போத்தீஸ் ஓப்பன் பண்ண ஸ்டார்டிங்கில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து பாகுபலி மாடல் அப்படின்ற நியூ டிசைனாக அப்போ வந்துருந்தது. ஸோ அது வந்து போத்தீஸில் நான் வாங்கினது. இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் ஆக்சுவலாக அது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 or 70 something. அப்புறம் இந்த இயர்ரிங் வந்து 75 or 80, அதான் அந்த ரேட் சம்திங்கில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு இயர்ரிங்கும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போத்தீஸில் வாங்கினது. அடுத்து இந்த இயர்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ வந்துட்டு செச்சுரி டே, செகண்ட் இயர் படிக்கும்போது செச்சுரி டார் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வைரல் கலர் இதுக்கு வந்து மேட்சிங்காக வாங்கினது. இந்த இதோட ப்ரைஸ் ஒர்த் வந்து 90 rupees. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது போடும் போது ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இயர்ரிங், இந்த இயர்ரிங் பார்த்திங்கன்னா நான் சாரீக்கு மேட்சிங்காக வாங்கினது. அதுவும் காலேஜ் படிக்கிறப்போ தான். இது ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ஒர்த் வந்து 80 rupees. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான இயர்ரிங், அழகாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது, பிளாக் மெட்டலால் ஆனது. இதுவும் ஜிம்கி இயர்ரிங் தான். இது ரொம்ப, இது போட்டுக்கிட்டால் ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும். மேக்ஸிமம் நான் கோல்டு தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். பட் ஆனால் காலேஜ் படிக்கிறதுலேருந்து முதல்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கலர் கலராக அந்த இயர்ரிங்ஸ் வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது என் சிஸ்டர் வந்து எனக்காக பண்ணி கொடுத்தது குயிலிங் மூலமாக. இது நான் ஷூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் த்ரெட்டிங் மூலமாக பண்ணது. இது வந்து நான் வந்து கடையில் வாங்கினது, பிளாக் கலர் சாரீக்கு மேட்சாக வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்போ வாங்கினது. ஸோ இது வந்துட்டு இல்லை அட்டாச்சு மாடல் தான், இயலை அதாவது மேலே போட்டு. நெக்ஸ்ட் இந்த இயர்ரிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு செட்டோடு வந்தது, நெக் செட்டோடு வந்த இயர்ரிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ், ரெகுலர் கலெக்ஷன்ஸ், இந்த மூணு இயர்ரிங்ஸும் வந்துட்டு நானே செஞ்சது. இது வந்து கூலிங் பேப்பர்ஸ் வச்சு நான் செஞ்சது வீட்டில். இது ஆஸ் யூஷுவல் ஏதாவது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வெறும் பேப்பர் தான். இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு போட்டுக்கலாம். ஏதாவது ஹெவி மெட்டல்ஸ் போட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு கழட்டும் போது காது ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ன்றக்காக இது செஞ்சு வச்சுருந்தேன். இந்த மூணு, இது ஒரு குட்டி ஜிமிக்கி. இது போட பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் பட் அது ரொம்ப அழகாக இருக்கும், ப்ரெட்டியாக இருக்கும் போட்டால். நெக்ஸ்ட் இது கல் வந்து ஸ்டோன் அப்ளை பண்ணியிருக்கேன். லைட்டாக ரோஸ் மாதிரி இருக்கும், ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரியும் சுற்றி வந்துட்டு இலை இருக்கிற மாதிரியும் இருக்கும். மாங்காய் டிசைனில் செஞ்சேன். ஸோ இது மூணும் என்னோட ஓன் நான் செஞ்சேன். இது இது ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தது. இது ரொம்ப அழகாக இருந்தது. ரீசெண்ட் கலெக்ஷனில் இது தான் லாஸ்ட்டாக இதுதான் வாங்கினது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என் ஃப்ரெண்டு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது கிஃப்ட் பண்ணது. அவர் போகும்போது எனக்குன்னு வாங்கிட்டு வந்தான். இது செம்ம அழகாக இருக்கும் போட்டால். இது வந்து நான் பஜாரில் வாங்கினது. நெக்ஸ்ட் இதுவும் அப்படி தான் செட்டோடு வந்தது, நெக் செட்டோடு வந்தது. இது இதுவும் அப்படி தான் பஜாரில் வாங்கினது. இது வந்து ஏழாம் அறிவு தோடு. அந்த ஏழாம் அறிவு மூவி வரும்போது இந்த தோடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து கழுத்தில், இது வந்து காதில் போட்டால் அது வந்து காதை சுற்றி வந்து கீழே தொங்குற டிசைனில் இருக்கும். இல்லை பின்னாடி ஹேரோட கிளிப் மாட்டிக்கலாம். இது நார்மல் இயர்ரிங். இது என் சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணது.
பட் இது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக தான் இருக்கிறதுனால நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை, பட் அவன் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது பாகுபலி ஜிம்கா இயர்ரிங்ஸ் சொன்னாங்க. ஸோ அதனால் இது வந்து ரீசெண்டாக நான் வாங்கினது. இந்த வெறும் இந்த மாடல் மட்டும் 200 ருபீஸ் ஆச்சு, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதுக்காக நான் வாங்கினேன். இதோட ஒர்த் வந்து 150. இது ரீசெண்டாக வாங்கினது, இது வந்து ஃபெஸ்டிவல்காக வாங்கினது. இந்த ஜிம்கி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், பட் இது ரொம்ப பெருசாகிடுச்சு. பட் 2-3 ஃபங்க்ஷனுக்கு நான் போட்டிருக்கேன். இதோட ஒர்த் வந்து 250க்கு வாங்கினேன் ஸ்கூல் படிக்கிறப்போ, பட் இது பெருசாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயர்ரிங். இதை போட்டு வியர் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியே போனால் எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. ஸோ இது என்னோடய டோட்டல் கலெக்ஷன்ஸ். பாதி ஒரு சில இது வந்து அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ என் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.